இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாமனாருடன் ஏற்பட்ட கள்ள உறவுக்கு தடையாக இருந்த கணவனை மனைவி அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாமனாரும் மருமகளும் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் இது ஆந்திர மாநிலத்தில் மிகுந்த அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என சொல்வது உண்டு ஆனால் ஒரு முறையற்ற நடத்தையானது தன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரேடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு கொடூரம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது இதுதான் வேதனை அப்படியாக ஒரு கொடூர சம்பவம் ஆந்திர மாநில அரங்கேறியிருக்கிறது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் சாந்தமங்களூரு மண்டலத்தில் எல்கூர் பகுதியை சேர்ந்தவர் மாரியம்மாள் தம்பதியினர் இவர்களின் ஒரே மகன் லட்சுமையா அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குண்டூர் மாவட்டம் பெண்கொண்டாவை சேர்ந்த சுனிதா என்கின்ற பெண்ணுடன் திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் திருமணம் நடந்த கையோடு சுனிதாவினுடைய மாமியார் மாரியம்மா இறந்துவிட்டார் இதனால் மாமனார் கருணையா தனிமையில் இருந்து வந்தார் இதற்கிடையில் கணவர் லட்சுமையா தினந்தோறும் குடித்துவிட்டு போதையில் வீட்டுக்கு வந்து உறங்கி விடுவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது இப்படிப்பட்ட நிலைமையில் தான் தனிமையில் வாடிய மாமனார் இளமையில் துடித்த மருமகள் சுனிதாவுக்கும் இடையே ஈர்ப்பு ஏற்பட்டு மாறியது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இது ஒரு கட்டத்தில் மகன் லட்சுமியாவுக்கு தெரிந்திருக்கிறது மனைவியையும் தந்தையையும் அவர் கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை கணவன் இருப்பதால் மாமனாருடன் உல்லாசம் தடைபடுகிறது என எண்ணிய சுனிதா மாமனார் கருணையாவுடன் சேர்ந்து கணவன் லட்சுமியாவை திருத்துக்கட்ட முடி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வேலைக்கு சென்று குடித்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்தார் லட்சுமியா அப்போது தந்தையும் மனைவியும் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களால் லட்சுமியாவை சரமாரியாக தாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள் தந்தை அடித்து கொலை செய்யப்படுவதை லட்சுமியாவின் மூத்த மகன் பார்த்து விட்டான் அடுத்து அந்த சிறுவன் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள் தாயும் தாத்தாவும் சேர்ந்து தந்தையை அடித்து கொன்றதை அந்த சிறுவன் கூறியிருக்கிறான் உடனே அங்கு இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக மனைவி சுமிதாவையும் மாமனார் கருணையாவையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் மருமகளுடன் ஏற்பட்ட தவறான உறவால் சொந்த மகனையே தந்த குழந்தை அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கீழே இருக்கிற கம்பஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்